ஹலோ ஒன் வெல்கம் டு காமிக்ஸ்லேயே சீஸ்ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது த இன்ஃபினிட்டி கான்ஃப்லெட் ஸோ மார்வல் காமிக்ஸ் ஸ்டிரீலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிஸுக்குன்னு வந்து தனியாக ஒரு இடமே இருக்குது அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன் அண்ட் கொஞ்சம் பழைய தான் இது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழைய காமிக்ஸ் தான் அண்ட் இந்த காமிக்ஸ்லேருந்து தான் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரலையும் சரி கேம்லையும் சரி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து எனக்கு தெரிஞ்சுது ஸோ இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து வேறு லெவல் இருந்துச்சு ஸோ அதனால இந்த காமிக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அண்ட் டேனோஸ் முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த காமிக்ஸோட செகண்ட் பார்ட் வந்து இது முடிச்சதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டேன் ஸோ இப்போ நம்ம காமிக்ஸில் போகலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கால் தடங்கள் வந்து இருக்குது அது யாரோட கால் தடங்குன்னு சொல்லலை இப்போ வந்து அவங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாதையிலே நடந்து போன கால் தடங்கள் ஸோ அவனை பற்றி தான் சொல்கிறாங்க அவனுக்கு ஈக்குவலாக இப்போ யாருமே இல்லை அவன் தான் இப்போ எல்லாமே அவன் தான் வந்து இந்த யூனிவர்ஸோட சுப்ரீம் அவனை வேறு வார்த்தையில் சொல்லணும்னா அவன் தான் இப்போ கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ வந்து புகழ்ந்துட்டு மெபிஸ்டோ மெப்பிஸ்டோ யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம கோஸ்ட் ரைடில் பார்த்துருப்போம் கோஸ்ட் படத்தில் வந்து டீலிங் போடுவார்ல டீலிங் போட்டு கோஸ்ட் ரைடரை வந்து கோஸ்ட் ரைடராக மாற்றுவார் அதாவது சாதாரண மனுஷனாக இருந்தோன்னே கோஷ்டேட்டராக மாற்றுவார் ஸோ அவர் தான் வந்து மெபிஸ்டோ மெபிஸ்டோ வந்து இங்கே இருக்காரு நான் நம்ம தேன சொன்னது பார்த்துட்டு நீ ஐஸ் வச்சதெல்லாம் எனக்கு போதும் எனக்கு ஐஸ் வைக்காத இனிமேட்டு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காட் அப்படின்ற ஒரு பெரிய பாறையிலே பாறையிலேயே வந்து செதுக்கி வச்சுருந்தாரு நம்ம மெப்பிஸ்டோ அதை வந்து அடித்து உடைக்கிறாரு உடச்சிட்டு இந்த இடத்துல நான் தான் எல்லாமே காஸ்மிக் காட்ஸ் எல்லாருமே வந்து சக்தி வாய்ந்தவங்க தான் ஆனால் இப்போ நான் தான் காஸ்மிக் ஆர்ட் என்னை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி இந்த இந்தளவுக்கு சுப்ரீம் பவரில் ஒரு ஆள் தான் தேனோஸ் ஸோ தேனோஸ்க்கே தெரியாத ஏகப்பட்ட மிஸ்டிக் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிஸ்டேக்கில் சம்மந்தப்பட்டமான சில விஷயங்களை வந்து மரம் வச்சிருக்க இடம் தான் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வாங்க பார்த்து சொல்கிறாரு என் மைண்டு இந்த புக்கும் ரொம்பவே ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வாங்க வந்து சொல்கிறாரு நீங்கள் வெளியில எங்கேயும் போபுறிங்களா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் என்னாச்சு இல்லை மெடிக்கல் ஜோனில் எதுவும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்க இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே சமயம் பார்த்திங்கன்னா மேலே டப்புனு ஒரு சத்தம் கேட்குது நம்ம டாக்டர் சேர்ந்து வாங்க வந்து ரொம்பவே வேகமாக போகிறாங்க டாக்டர் செஞ்சோட அதை பின்னாடி இருக்க க்ளோக்கம் வந்து ஒரு மேலே வந்து ஒட்டிக்குது ஒட்டிட்டு வேகமாக போய் டாக்டர் செஞ்சு வந்து என்ன சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு உள்ளே போய் பார்த்தா சுள்ள சஃபர் வந்து விழுந்திருக்காரு ஸோ இதே சீன் தான் அப்படியே நம்ம இன்ஃபினிட் வரல வந்து வச்சுருப்பாங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து ப்ரூஸ் பண்ணாராக மாறி டாக்டர் செஞ்சோடய வீட்டில் விழுவார் ஸோ அந்த சீன் தான் வந்து இங்கேருந்து வந்தது தான் வந்து அந்த சீன் ஸோ இப்போ விழுந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சு பார்த்துட்டு யார் இது யார் இது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாரு போய் பார்த்துட்டு கமான் வாங் இவனை சோஃபாவில் தூக்கி கேட்கணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சோஃபாவில் தூக்கி வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து கேட்குறாரு கொஞ்ச நேரம் அமைதியாகுட்டு நம்ம சில்வர் சஃபர் வந்து சொல்கிறார் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் அமைதிக்கு வரப்போகுது இந்த பிரபஞ்சம் மொத்தமாக போகுது அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்க தேனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் அவன் இந்த இப்போ இருக்க லேடி டேத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் லேடி டெத் அவள் தான் இந்த பிரபஞ்சத்திலே வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒருத்தி அவளோட காதல் அவளோட இவனோட இவனு வந்து அவளை காதலிக்கணும் அப்படின்றத வந்து அவன் ப்ரூஃப் பண்ணணுன்றக்காக அவளுக்காக எல்லாத்தையும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன்கிட்ட இருக்க பவர் வந்து எல்லோரும் விட அதிகமாகிடுச்சு லேடி டெத் வந்து அவனுக்கு தேனோஸ்க்கு முன்னாடி இருந்த பவரோட இப்போ ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்கா நம்ம இப்படியே விட்டோன்னா செத்துருவோம் நம்ம எல்லாருமே ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு கேட்க அவன் மொத்த பிரபஞ்சத்தில் பாதி பிரபஞ்சத்தை தனக்கு கிஃப்ட்டாக தர சொல்லி லேடி டேஸ் வந்து கேட்டிருக்கா அப்படி தந்துவிட்டால் லேடி டேட் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் பவர் ஆயிருவா அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து சொல்கிறார் அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெப்பிஸ்டை வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லோரையுமே விட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க மகா பிரபுவே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்லார் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க முடியும் என்னவாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம் இனிமேட்டு எதாக இருந்தாலும் என்ன அழிக்க முடியும் நான் எதை நினச்சாலும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேன வந்து சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு எரரே இல்லாத ஒரு லிவிங் பீயிங் அதாவது சின்னதாக ஒரு எரர் கூட இல்லாத ஒரு லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் வந்து இன்ஃபினிட்டி காட்டில் இருக்கிறாரு எடுத்துகிட்டு நான் தான் இங்கே சுப்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதில் மைண்ட் ஜெம் உள்ளே வந்து காமிக்கிறாங்க மைண்ட் ஜெம் உள்ளே ஒரு முகம் வந்து தெரியுது ஸோ மைண்ட் ஜெம் இல்லை இல்லை சோல் ஜம் மாற்றி சொல்லிட்டேன் சோல் ஜம்ப் ஸோ சோல்ஜம் உள்ள வந்து ஒரு முகம் வந்து தெரியுது அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சோல் தான் வந்து நம்ம ஆடம் வார்டலாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம தேனோஸ் வந்து சொல்லார் தேனோஸ் தான் வந்து இப்போ பவர் ஆஃப் காட் ஸோ அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே கடவுள் அவன் நினச்சா இந்த ரியாலிட்டியே வந்து மொத்தமாக வளைக்க முடியும் மொத்தமாக மாற்ற முடியும் அவன் இனிமேட்டு நேச்சரோட விதிகளுக்கு இயற்கையோட விதிகளுக்கு கட்டுப்படுறவன் கிடையாது எந்த ஒரு கடவுளுக்கும் இப்போதான் கட்டுப்படுற கிடையாது அவனை தடுக்க முடியும்னு நினச்சா டெத்து மட்டும்தான் ஆனால் டெத் அவனை தடுக்கவே போகிறதில்ல அவ்வளோ பெரிய பவர் வந்து இப்போ ஒரு மேட்மேன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து சொல்கிறாரு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் சும்மா ஒரு கதையை வந்து காமிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா ஒரு மூணு பேர் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் சரக்குல வந்து வண்டி ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணி ஓட்டிகிட்டு போய் கடைசியில் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து மியூட்டர்ஸாக அது போக போக வரும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரும் அவங்க வந்து சில்வர் சஃபருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மாற்றிக்கிட்டா மாற்றிக்க ஆரம்பிச்சுட்டா ஆல்ரெடி அவன் ஏகப்பட்ட பேரை வந்து அழிக்கவும் ஆரம்பிச்சுட்டான் ஆனால் இவன் வந்து இப்போதைக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாதி பிரபஞ்சத்தை ஒரே சோடக்கலை அழிக்கிறது இன்னும் அவன் ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கு முன்னாடியே வந்து அவன் அந்த பவர் வச்சு ஏகப்பட்ட பேர் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் நானும் வந்து அழிக்கப்பட்டு சோல் ஸ்டோனால் அழிக்கப்பட்டு நான் சோல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன் அங்கே தான் வந்து நான் ஒருத்தரை பார்த்தேன் அவன் தான் வந்து சோல் வேல்டோட கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் தான் ஆடம் வார்லாக் அந்த இடத்துல நான் ட்ராக்ஸ் அப்புறமா அவனை பார்த்தேன் அந்த இடத்துக்கு வந்து ஆடம் வார்லாக் தான் கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஆடம் வார்லாக் இருந்துட்டு இருந்து எல்லாேரையுமே வந்து வெளியில் கொண்டு வந்தான் என்னையும் அனுப்புனா நான் உங்களை தேடி வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு எல்லாம் ஏற்றப்புதா அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து இந்த பக்கம் சொல்கிறாரு நம்ம டாக்டர் செஞ்சு பார்த்துட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே மெப்பிஸ்டோ வந்து காமிக்கிறாங்க மெப்பிஸ்டோ வந்து சொல்லார் உங்களுக்கான பவர் எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் லேடி இடத்தை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல டாக்டர் சேஞ்ச் நம்ம தேனோஸ் வந்து சொல்லுற தேனோஸ் வரார் வந்து லேடி டெத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு கமௌன் லவ் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல லேடி டஸ் வந்து திரும்பிக்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு நான் கேட்ட பவரோடு நான் வந்திருக்கேன் அப்புறமும் ஏன் என்னை பார்க்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்கறாரு லேடி டஸ் வந்து அப்போயுமே பதிலே சொல்லாமல் போயிட்டே இருக்காங்க அதே சமயம் நம்ம கார் ஒன்று ரோட்டில் போகிறவங்க விழுந்துருப்பாங்கன்னு சொன்னல ஸோ அந்த இடத்தை வந்து காமிக்கிறாங்க அந்த கார் விழுந்து மொத்தமாக வெடிச்சிருச்சு பட் ஆனால் அதில் இருக்க எல்லாருமே இது உயிரோடு தான் இருந்தாங்க உயிரோடு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க எழுந்துச்சு உனக்கு எதுவும் ஆவலில் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பாடி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தங்க கத்துறான் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க ஸோ மூணு பேரில் ஒருத்தன் கற்றுனா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது அவனுக்கு இருக்க ஹீலிங் ஃபேக்டர் வந்து அவனையும் சரிப்படுத்தும் சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் சரிப்படுத்தும் அவனை சரிப்படுத்துற அளவுக்கு மிச்சவங்கள சரிப்படுத்தாது அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போதைக்கு வந்து அவன் தான் வந்து முழுசாக சரியாக இருக்கான் அதனால் நான் போய் ஹோட்டலில் ஒரு லாட்ஜ் வந்து புக் பண்ணுறேன் நம்ம மூணு பேர் வந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் கலரில் மாற ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு தெரியல அது வந்து பின்னாடி தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெப்பிஸ்டோ வந்து கீழே இருக்க ஒரு மண்டவுட் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு மண்டோடய எடுத்து பார்த்துட்டு தேனோஸ் ரொம்பவே மோட்டலாக இருந்த ஒருத்தன் இப்போ இங்கே இவ்வளோ பவர் ஆகிட்டான் இப்போதைக்கு இவனை விட வெறும் பெரிய பவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மெப்பிஸ்டர் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம தியான வந்து லேடி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இதை பாரு நான் வந்து உன்னோட காதலுக்கு ஒருத்தாயிட்டேன் இப்போ நீ என்னை திரும்பி பார்த்து என்கிட்ட திரும்பி ப்ரொப்போஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஏன் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் வந்து கேட்க லேடிட்டர் இருந்து அப்பவும் கண்டுக்க மாட்டாங்க திரும்பி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நான் தான் இங்கே சுப்ரீரியர் அப்படின்னு சொல்லி சொல்ல பின்னாடி இருந்த ஒருத்தர் சொல்கிறான் நீ ஈக்குவல் நீ சுப்ரீரியர் தான் ஆனால் அவளுக்கு ஈக்குவலாக இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த ஒருத்தர் சொல்ல அவளுக்காக நான் இதயத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல லவ் வந்து வெறும் பாண்டேஜ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை காதல்ன்றது ஒர்ஷிப் மாதிரி அதை வந்து நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனம் வந்து சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருக்கு சண்டந்தாக இருந்தது தேனஸ்க்கு அடுப்பையாக அவனை தூக்கி போட்டுறாரு ஸோ இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்காக இந்த ஒரு பெரிய மாளிகையவே நான் கட்டியிருக்கேன் வா இந்த இந்த அற இந்த அரியணையில் வந்து உட்காரு நீ அரசியாகவும் நான் அரசனாகவும் இந்த ரொத்த பிரபஞ்சத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் வந்து சொல்ல நம்ம லேடி டேஸ்த் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவன் திரும்பவும் சொல்கிறான் நீங்கள் அதுக்கு இன்னும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம தேனஸ் சொல்கிறாரு பாரு நீ பேசாத நான் அவட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சம் மொத்தமே வந்து நம்மளுக்கு தான் சொந்தோம் வா வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல நம்ம லேடி வந்து பாதி படிக்கிட்டு வர வந்துட்டு திரும்ப வந்து கீழே இறங்கி போயிடுறாங்க நம்ம தேனஸ் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற எதுனால நீ திரும்ப இதே மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம மெப்பிஸ்டோ வந்து சொல்கிறார் லேடி டேத் வந்து ஒரு டார்க் ஸ்பிரிட் ஸோ அவங்க கூட யார் இருக்கணும்னு லேடி டேஸ் நினைக்கிறாங்களோ அவங்களும் வந்து ஒரு டார்க் ஸ்பிரிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல தேனஸ் வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் இன்னும் லேடி டெத்தோட ஆசையை நிறைய நினைக்கிற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்ட்டை வந்து சொல்லார் நம்ம தேனோஸ் வந்துட்டு நான் தான் தேனோஸ் நான் எதை வேணாலும் எதை வேணாலும் பண்ண முடியும் எப்படி வேணாலும் பண்ண முடியும் என் என்னோட டெத்தே வந்து என் கூட தான் ஒவ்வொரு செகண்ட் இருக்குது அதனால் என்னால் எதை வேணால் சாதிக்க முடியும் என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம என் வந்து சொல்லார் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை எதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை நீங்கள் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம தேனஸ் வந்து திரும்பவும் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்றாரு அந்த பொண்ணு வந்து பாதி செத்தும் பாதி சாகாத நிலைமையிலும் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனஸோட பொண்ணு அப்படின்றாங்க வேறு யாரும் இல்லை அது வந்து நெபுலா தான் அந்த மாதிரி தேனஸ் வந்து நேர்கிட்ட எடுத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னோட பெஸ்ட்டு கிரியேஷன் சொல்லலாம் இவ்வளோ ஏன்னா இவளோட மைண்டு பாதி செத்து போயிருக்கு உடம்பு முழுசாக செத்து போயிடுச்சு பட் ஆனால் இவை இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி அவள் நம்பிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலாக இவன் வந்து செத்து தான் போயிருக்கணும் பட் ஆனால் அவள் வந்து சாவில் வந்து இவளுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் இவன் இன்னும் சாகாமலே இருக்கிறா அவ்வளோ நம்பின ஒருத்தி பாதி செத்து பாதி சாகாமல் அன்கான்ஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து நெபிளவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் அவன் சொல்கிறான் நீ என்ன தான் பண்ணாலும் லேடி டெத்த லவ்வுக்கு வந்து ஈடாக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம தேனஸ் கோவமாக அவனை வெடிக்க வச்சிடறாரு போன வாட்டி தூக்கி போட்டார் இந்த வாட்டி வெடிக்க வச்சிடறாரு இந்த மறுபடி இந்த மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லேடி வந்து திரும்பிக்கிட்டு போயிடுறாங்க நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு ஏன் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் கேட்க நான் தான் சொல்கிறேன்ல நான் முன்னாடியே சொன்னல நீ வந்து ஒரு விஷயத்தை பண்ணாமலே விட்டுருக்க அதனால தான் வந்து அவங்கவுங்கள பார்க்கறதுல அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ சொல்ல ஸோ நான் அது பண்ணாதனால தான் நீ ஏழு கோபமாக இருக்கியா அப்படின்னா நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து இன்ஃபினிட்டி கான்ட்ரோடாக பார்க்குறாரு பார்த்துட்டு ஸ்பேஸில் போய் நிற்கிறாரு மெபிஸ்டோவும் பார்க்குறாரு பார்த்துட்டு இவன் உண்மையிலேயே அதை பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி நம்ம மெபிஸ்டோ யோசிக்க தேனோஸ் வந்துட்டு நீ கேட்டது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறாரு பிரபஞ்சத்தில் பாதி உயிர்கள் அழிஞ்சிரும் இதுதான் வந்து நம்ம படத்தையும் பார்த்திருப்போம் அதுதான் வந்து இங்கேயும் நடக்கும் போது ஸோ எந்தெல்லாம் செத்தாங்க அப்படின்றத போக தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க நம்ம மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் வந்து இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காய்